என்ன நடந்தது என்கிட்ட கேக்குறியா? அவ என்னமோ எங்கே போற மாறாத்தா என் மேல வந்து ஏறாத்தான் என்கிட்ட ஏறிட்டு போறா. இவன் வேற விவரம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏதாவது விவரம் கேட்கணும்னா அவளே போய் கேட்டுக்க போ. எதுக்காக தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏ, இன்னும் குளத்துல விழுந்து சாகலேன்னு பாக்க வந்தியா? உனக்கு சரோஜினி பிடிக்கலாம், ஒண்ணு அவகிட்ட சொல்லிருக்கணும், இல்ல நேரா வந்து என்கிட்ட சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த தர்மகர்த்தா பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்பிட்டியே. அவ வந்த நேரம் நான் தோப்புக்குள்ள இல்லாம போயிட்டேன். அவ என்னடா நேர என் பொண்ணுகிட்டே போய், இத பாரு, உங்க மாமா உன்ன மட்டும் விரும்பல, என்னத்தான் மனசார நேசிக்கிறாரு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாளைக்கு தோப்பு பக்கம் வந்து பாருன்னு சொல்லிருக்கிறார். என்ன சொல்ற? உங்களையே நினைச்சிட்டு இருக்கானு நேத்து தான் தெரிஞ்சுகிட்ட. உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க, அவளை மட்டும் கை விட்டுறாதீங்க. என்னடி புதுசா நாடகம் ஆடுறியா? நாடகம் இல்லீங்க, என்ன மாதிரி அவளும் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும், நிச்சயமா எனக்கு தெரியுங்க. உங்களால என்ன மறக்க முடியாதுன்னு. ஆனா என் சாவலியாவது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருங்க. எனக்கு தெரியும் மாமா, தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, நான் வரேன். சரோஜா. மிஸ்டர், ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலான்னு இப்போவாது புரிஞ்சுக்கிட்டல? ஆமாண்டி, ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணும்னாலும் சாதிக்கலாம்னு உன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆம்பளை நினைச்சா என்னென்ன செய்வான்னு இனிமேதாண்டி நீ தெரிஞ்சுக்க போல. என்ன நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்கியா? கல்யாணம் நடக்கத்தான் போகுது, ஒண்ணு வேற யாரும் இல்ல, நீதான். சேலஞ்ச் என்னடி நீ அங்க நின்னுக்கிட்டு இருக்க சீக்கிரமாடி, இவ வேற ஆடி அசைஞ்சு வரதுக்குள்ளயும் பத்திரிக்கை அடிச்சு வச்சது பஜர கோயில கொண்டு போய் வைக்கணும் போல இருக்கு. யோ, என்ன இது, ஆளுங்க கூட்டம் கம்ப விளையாட்டு, எல்லாரும் சேர்ந்து கலாட்டம் பண்றீங்களா? ஆமா, இப்ப பெரிய ராணி மங்கமா இவள கலாட்டா பண்ண போறோம். நான் பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன், எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க, தப்பா இருந்தா வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க. இந்த பித்தளை மூஞ்சிக்காரனுக்கு ஈயத்து பூசி வை. பாண்டியன் மல்லிகா பத்திரிக்கை அடிச்சு
என்ன நடக்கு அதிகாரி ஸ்டேஷன்ல வந்து சொல்லு சார். நான் சொல்றத கொஞ்சம் கான்ஸ்டபிள் சார், கால கொண்டு வா. சொல்றத சார் சார், ஜீப்ல ஏறி. ஐயோ இவன் நடையா சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். ஏதா போய் சார், இருங்க ஐயா. எங்க கூட்டி போறீங்க என் பிள்ளைய? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? வாங்க. எங்க உன் இன்ஸ்பெக்டர்? வண்டில இருக்காரு. யோ இன்ஸ்பெக்டர் ஏங்கி வாங்கயா? நான் கேக்கணும் என் பிள்ளைய எதுக்கு அனாவசியமா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறீங்க? பையன் மாதிரி ஆளுங்களை 7 வருஷம் உள்ள தள்ளணும். பொண்ணையும் கேட்காம அப்பறையும் கேட்காம பத்திரிக்கை வச்சு அவங்க கிட்டே கொடுத்திருக்கான். எவன் சொன்னா? என்னம்மா இந்த நண்டு காலனா சொல்லி இருப்பான். என் பையன் பத்திரிக்கை அடிச்சானே இன்ஸ்பெக்டர் சொன்னியாமே? சொன்னது மட்டும் இல்ல, கையில ஆதாரத்தோட வந்திருக்கிறேன். என்னன்னு? ஏமா, ஏ சம்மதம் இல்லாம என் பொண்ணோட விருப்பம் இல்லாம இந்த பத்திரிக்கை அடிச்சதுக்கு இவனை உள்ள மட்டும் தள்ளி இருக்கப்படாது, முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும். அப்படியே கொண்டா இந்த பத்திரிக்கை அடிச்சது ஏன் பையனா இல்ல உன் பொண்ணா? என்னம்மா கதைய மாத்திர? கதைய மாத்துறது நானா இல்ல உன் பொண்ணாங்கறத இப்ப நிரூபிக்கிறேன். கம்முன்னு யாரங்க வந்து இந்த பத்திரிக்கை உன் அச்சாபசல் தான் அடிச்சிருக்கு? சத்தியமா என் பிரசல தான் அடிச்சது. யார் அடிச்சது? யாரு? அந்த பொண்ணு தாமா. கேட்டுக்கிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? கேட்டுக்கிட்டீங்களா? இந்த பொண்ணுக்கு என் பையன் மேல ரொம்ப நாளாவே ஒரு இது. அவ ஆசைப்படுறதுலயும் தப்பு இல்லைங்களே. என் மகன் ஆண் அழகனாச்சு, நானும் ஜோடி பொருத்தம் இல்லைனாலும் சொந்த பந்த விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சரின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் கோயில்ல வந்து என்னை கட்டிக்கிட்டு ஓன்னு அழுதா. அழுதாடா? ஆமா அழுதா இன்ஸ்பெக்டர். என்ன சொல்லி அழுதா? அத்தை அத்தை, இந்த மாசத்துலயே உங்க மகன் பாண்டியனை நான் கட்டினா கட்டணும், இல்லைன்னா நான் பாண்டிய எக்ஸ்பிரஸ் தலைய கொடுத்துருவேன்னு சொன்னா. ஒரே ஒரு பையன், ஒரு பையன், அவனுக்கு ஊரை கூட்டி சீரும் தரப்பமா கல்யாணம் பண்ணணும். அதனால நீ ஒரு 4 மாசம் பொறுத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தாயா நான் சொன்னேன். நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தைய வச்சுக்கிட்டு அப்பனும் பொண்ணுமா சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய கேப் மாறித்தனம் பண்ணி இருக்கிறாங்களே. இந்த கல்யாணமும் நடந்து இவ என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னா ராத்துல நான் தூங்கும் போது என் தலையில கள்ள தூக்கி போடுவாளா மாட்டாளா? என்னம்மா நீங்க சொல்றதுக்கும் அந்த பொண்ணு சொல்றதுக்கும் கதை எங்கேயோ போகுது. பாண்டியா சார், எங்க அம்மா சொல்றதா நிஜம்? நிஜம் தாயா? சொல்லிட்டா ரப்பர் வாயா. என்னம்மா? அட ஒண்ணே இல்ல, ஒன்னதான் சொல்லு ரப்பர். சொல்றம்மா, இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்த பிரசுகாரங்கிற முறையில நான் சொல்றேன், இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் பேசாம நிக்கதே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு என்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுங்கன்னு கேட்டுச்சு. ஏமா ஒரே ஒரு பத்திரிகை தான் அடிக்கணுமான்னு கேட்டேன். அவங்க கிட்ட ஓன்னு எழுதுற மாதிரி என்கிட்ட எழுதுதுங்க. இந்த பொண்ணு அழுத உடனே என் செத்து போன தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு. இவ செய்யறது தப்புதான் தெரிஞ்சிருந்தோம், இந்த தங்கச்சாவது நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்ததுக்கு நானும் உடந்தையா இருந்தேங்க. இது தப்புன்னா என்னையும் கைது பண்ணு. இந்த அளவாமா காலத்து படிச்சு பண்ணுங்க, பெரியவங்களை மதிக்கிறதே இல்ல. அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களே, எதுக்கு அலையறேனா? கேட்டா உன்னால ஒரு நல்ல பையனை அரெஸ்ட் பண்ண பார்த்தேன். நல்ல பையனா? யார் சார் நல்ல? பேசாத கான்ஸ்டபிள், இந்த பொண்ணு பேர்லயும் அவங்க அப்பன் பேர்லயும் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. வரமா வாங்க வாங்க. ஹலோ பிரசக கவனி, கை அணிட்டாத சார். தட்டி விடுவேன் தட்டி. ஐயோ கதைய மாத்திட்டாங்களே. என்ன கிளவி? என்ன கிளவி?